கன்னாடிகல்வி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு 23rd மேவுக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஃபேக்ட் ஆஃப் த டேல இன்னைக்கு நம்ம இந்தியன் பிரசிடென்டுடைய பார்டனிங் பவர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? பிரசிடென்டுடைய பார்டனிங் பவர்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் எந்த ஆர்டிகல் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் நம்பர் 72. ஓகேங்களா? சோ ஆர்டிகல் நம்பர் 72ல இந்தியன் பிரசிடென்டோட பார்டனிங் பவர்ஸ் பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். த பிரசிடென்ட் ஷால் ஹாவ் தி பவர் டு கிராண்ட் பார்டன்ஸ், reprieves, respites or remission of punishment or to suspend, remit or commute the sentence of any person convicted of any offense. பாருங்க, different cases இருக்கு அதுலயே. A, in all cases where the punishment or sentences by a court martial. ஓகேங்களா? சோ ஆர்மில பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுதான் கோர்ட் மார்ஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மிலிட்டரி கோர்ட்ஸ், மிலிட்டரி கோர்ட்ஸ்ல கொடுக்கப்படுற பனிஷ்மெண்ட்ல இருந்து பிரசிடென்ட் வந்து பார்டனிங் பண்ணலாம். சோ இந்த மிலிட்டரி கோர்ட் மூலமா யாருக்காச்சும் பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்குன்னா அந்த பனிஷ்மெண்ட்டை பிரசிடென்ட் நீக்க முடியும். நெக்ஸ்ட், இன் ஆல் கேசஸ் வேர் த பனிஷ்மெண்ட் ஆர் சென்டென்ஸ் இஸ் ஃபார் அன் அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் எனி லா ரிலேட்டிங் டு எ மேட்டர் டு விச் தி எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் எக்ஸ்டென்ட்ஸ். ஸோ யூனியன் கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்க லாவை யார் யாரெல்லாம் பிரேக் பண்ணுறாங்களோ, ஸோ அதன் மூலமாக கிடைக்கிற சென்டென்ஸையுமே பிரசிடென்ட் வந்து பார்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பனிஷ்மெண்ட்டையுமே பிரசிடென்ட் வந்து நீக்க முடியும். நெக்ஸ்ட், இன் ஆல் கேசஸ் வேர் த சென்டென்ஸ் இஸ் எ சென்டென்ஸ் ஆஃப் டெத். ஓகேங்களா? ஸோ யாருக்காச்சும் டெத் பெனால்ட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஸோ அந்த டெத் பெனால்ட்டியுமே பிரசிடென்ட் வந்து அந்த டெத் பெனால்ட்டியை நீக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பிரசிடென்ட்டுக்கு இருக்க பவர்ஸ். ஸோ பார்டனிங் பவர்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பார்டன், reprieve, respite, remissions, commutation. So in the different types என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட்குள்ள, அதை பார்க்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேக்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ பிரசிடென்டோட பார்டனிங் பவர் வந்து ஆர்டிகல் நம்பர் 72 இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம ஸ்டேட்ல இருக்க கவர்னருக்கு பார்டனிங் பவர் இருக்கு. ஸோ அந்த பார்டனிங் பவர் எந்த ஆர்டிகல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் நம்பர் 161. ஸோ இந்த ஆர்டிகிளும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு மெத்தட் இருக்கு, ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்டோட பார்டனிங் பவர் ஆர்டிகல் தெரிஞ்சிருச்சுனாலே போதுங்க. ஆர்டிகல் நம்பர் 72 இது கூட நீங்க 89 ஆட் பண்ணீங்கன்னா 161 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 161, ஆர்டிகல் நம்பர் 161 தான் பார்டனிங் பவர் ஆஃப் கவர்னர், ஸ்டேட் கவர்னர். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் நம்பர் 72 கூட நீங்க 89 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 161 கிடைக்கும். இந்த ஃபேக்ட், இந்த ரூல் வந்து எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷார்ட்கட்டு இப்ப நம்ம வந்து யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் படிக்கணும் இல்லைங்களா? சோ யூனியன் கவர்மெண்ட் படிக்கிறப்ப ஆர்டிகல் நம்பர் 111 வரைக்கும் நீங்க வந்து 89 ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஸ்டேட் ஆர்டிகல்ஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள் சொன்னேன், ஆர்டிகல் நம்பர் 72 கூட 89 ஆட் பண்ணக்க பார்டனிங் பவர் ஆஃப் கவர்னர் ஆர்டிகல் கிடைச்சிடும், 161. அதே போல இப்ப ஆர்டிகல் நம்பர் 112 இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஆர்டிகல் நம்பர் 112 இருந்து 90 ஆட் பண்ணீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஸ்டேட் கவர்மெண்டோட ஆர்டிகல் நம்பர் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? ஆர்டிகல் நம்பர் 112 வந்து ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். அது கூட நீங்க வந்து 90 ஆட் பண்ணீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 202 கிடைக்கும். ஆர்டிகல் நம்பர் 202 தான் ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? சோ ஆர்டிகல் நம்பர் 112 வந்து யூனியன் கவர்மெண்டோட ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணிருக்கோம். ஆர்டிகல் நம்பர் 202, அதாவது 112 கூட 90 ஆட் பண்ணீங்கன்னா 202 வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் படிக்கிறப்ப இந்த ஒரு சின்ன ஷார்ட்கட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்தியன் பிரசிடென்டோட பார்டனிங் பவர்ஸ் இப்ப பாருங்க, பார்டன்னா என்ன, ரெப்ரைவ்னா என்னன்றது பார்க்கலாம். பார்டன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு அலோவ் அ பர்சன் டு பி அப்சால்வ்ட் ஆஃப் கில்ட் ஃபார் அன் அலிஜெட் கிரைம் ஆர் அதர் லீகல் அஃபென்ஸ் ஆஸ் இஃப் த ஆக்ட் நெவர் அக்கர்டு. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்டன் அப்படின்னா என்னன்னு மீனிங் பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அந்த சென்டென்ஸ் கன்விக்ஷன் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா, ஒரு பிரசனருக்கு கன்விக்ஷன் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த கன்விக்ஷனே ரிமூவ் பண்ணிடலாம் மொத்தமா. அந்த சென்டென்ஸ் இப்ப ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, பிரசிடென்ட் வந்து பார்டன் பண்ணிட்டாருன்னா, மன்னிப்பு கொடுத்துட்டாருன்னா, கருணை அடிப்படையில மன்னிப்பு கொடுத்துட்டாருன்னா, அவருக்கு வந்து அந்த சென்டென்ஸும் ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து விடுதலை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அந்த கன்விக்ஷனையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க, இவர் வந்து எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கன்விக்ஷன் அந்த சென்டென்ஸுமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட், ரெப்ரைவ்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். ரெப்ரைவ்னா டெம்பரரிலி போஸ்ட்போன் தி பனிஷ்மெண்ட். அதாவது இப்போ ஒரு கைதிக்கு வந்து தூக்கு தண்டனை இருக்கு. ஸோ அவர் வந்து பிரசிடென்ட் கிட்ட அப்பீல் பண்ணணும், எனக்கு பார்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைதி அப்பீல் பண்ணணும்னா, ஸோ அந்த டைம்ல வந்து இந்த ரெப்ரேவ்ன்ற இது வந்து ஆப்ஷன் வந்து ஹோல்டு வரும். ஓகேங்களா? ஸோ டெம்பரரியா அந்த டெத் சென்டென்ஸ், டெத் பெனால்ட்டியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாம ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டைம் கேப்ல வந்து அவர் வந்து அந்த கைதி வந்து பிரசிடென்ட் கிட்ட முறையிடலாம், அதாவது எனக்கு பார்டனிங் கொடுங்க, பார்டன் பண்ணுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரசிடென்ட்
பிரசிடென்ட் கிட்ட மனு கொடுக்கலாம் ஓகேங்களா. அதுதான் ரெப்ரைவ், டெம்பரரிலி போஸ்ட்போன் தி பனிஷ்மெண்ட். நெக்ஸ்ட் ரெஸ்பைட், அவார்டிங் லெசர் சென்டென்ஸ் டியூ டு சம் ஸ்பெஷல் ஃபேக்ட் ஓகேங்களா. ஸோ ரெஸ்பைட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கைதிக்கு வந்து கொடுத்துருக்காங்க 7 வருஷம், ஆனா ஒரு சில ஸ்பெஷல் ரீசன்ஸ் மூலமா என்ன ஆகுதுன்னா பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார், ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. சோ என்ன ஸ்பெஷல் ஃபேக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைதிக்கு வந்து டிசபிலிட்டி வந்துருது, அது மட்டும் இல்லாம சில உமன் பிரிசனர்ஸ் வந்து பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னா, சோ அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் வந்து குறைச்சி கொடுக்கலாம் ஓகேங்களா. ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்டா இருக்கிறத அவங்க வந்து நார்மல் இம்ப்ரிசன்மெண்டா மாத்தி கொடுக்கலாம் ஓகேங்களா, அதுதான் ரெஸ்பைட். நெக்ஸ்ட் ரெமிஷன், ரெமிஷன்னா ரெடியூசிங் த பீரியட் ஆஃப் சென்டென்ஸ் வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் கேரக்டர் ஓகேங்களா. ரெமிஷன்னா என்ன அப்படின்றது பாருங்க, ஒரு கைதிக்கு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் 7 வருஷம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அந்த நேச்சர் ஆஃப் த சென்டென்ஸ் மாத்தாம ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்டே தான் இருக்கும், அந்த சென்டென்ஸ் பீரியட் இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் குறைச்சி கொடுப்பாங்க. இப்ப 7 வருஷமா இருக்க ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் ஒரு 5 வருஷமா மாத்தி கொடுக்கறதா ரெமிஷன் ஓகேங்களா. நேச்சர் ஆஃப் த சென்டென்ஸ் அந்த ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் மாத்தாம பீரியட் ஆஃப் சென்டென்ஸ் மட்டும் குறைச்சு கொடுப்பாங்க ஓகேங்களா, அதுதான் ரெமிஷன். நெக்ஸ்ட் கம்யூட்டேஷன் அப்படின்னா சப்ஸ்டிடியூட்டிங் த இம்போஸ்ட் பெனால்டி ஃபார் அ கிரைம் வித் அ லெசர் பெனால்டி. கம்யூட்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டெத் பெனால்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா அதை கம்யூட் பண்ணிட்டு லைஃப் இம்ப்ரெசன்மெண்டா மாத்துறது, அதுதான் கம்யூட்டேஷன். இப்ப லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டினரி இம்ப்ரெசன்மெண்டா மாத்துறது தான், அதுதான் கம்யூட்டேஷன் ஓகேங்களா. சோ ஹார்ஷர் ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட் வந்து லெசர் ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்டா மாத்தி கொடுக்கறது ஓகேங்களா, அதுதான் கம்யூட்டேஷன் ஓகேங்களா. சோ இப்ப பிரசிடென்ட்டுக்கு கவர்னருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்டனிங் பவர்ல கவர்னர் வந்து எந்தெந்த குற்றங்கள்லாம் ஒரு ஒரு மன்னிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் லா கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. சோ ஸ்டேட் கவர்மெண்ட் லா கொடுத்துருக்காங்களோ, சோ அந்த லாவை யாரு ரூல்ஸை பிரேக் பண்றாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கும். சோ அந்த பனிஷ்மெண்ட் வந்து இவர் நீக்கலாம் கவர்னர் ஓகேங்களா. சோ அது ஒண்ணு. கோர்ட் மார்ஷல் வர பனிஷ்மெண்ட் வந்து பிரசிடென்ட் மட்டும்தாங்க இது பண்ண முடியும், பார்டன் பண்ண முடியும். சோ கோர்ட் மார்ஷல் மூலமா கிடைக்கிற பனிஷ்மெண்ட் வந்து பிரசிடென்ட் மட்டும்தான் பார்டன் பண்ண முடியும், கவர்னரால முடியாது ஓகேங்களா, அது ஒரு டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து டெத் சென்டென்ஸ் இருக்கு இல்லைங்களா. சோ அந்த டெத் சென்டென்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் லா பிரேக் பண்ணது மூலமா கிடைச்சிருந்தாலும் அந்த டெத் சென்டென்ஸுமே பார்டன் பண்ற பவர் வந்து பிரசிடென்ட்க்கு மட்டும்தான் இருக்கு ஓகேங்களா. சோ பார்டனிங் பவர் ஆஃப் த டெத் சென்டென்ஸ் வந்து யூனியன் லா மூலமா கிடைச்சிருந்தாலும் சரி இல்ல ஸ்டேட் லா மூலமா கிடைச்சிருந்தாலும் சரி அந்த பார்டனிங் பவர் வந்து பிரசிடென்ட் கிட்ட மட்டும் தான் இருக்கு. சோ இந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. சோ இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்டிகல் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், ஆர்டிகல் நம்பர் 72 பார்டனிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட். நெக்ஸ்ட் ஆர்டிகல் நம்பர் 161 பார்டனிங் பவர் ஆஃப் த கவர்னர் ஓகேங்களா. சோ என்ன ஒரு ரூல் அது, ஒரு ஷார்ட்கட், 72 கூட 89 ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா, 89 ஆட் பண்ணிக்கணும் ஆர்டிகல் 161 கிடைச்சிடும். இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் டாபிக் வந்து பிரம்மோஸ் மிசைல் பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா. முதல்ல பிரம்மோஸ் பத்தின ஒரு பேக்ரவுண்ட் டீடைல் பார்த்தலாம். பிரம்மோஸ் அப்படின்ற மிசைல் வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தயாரிக்கிற ஒரு சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் ஓகேங்களா. சோ இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தயாரிக்கிறதால தான் இந்த பேரே பிரம்மோஸ் அப்படின்னு வந்திருக்கு. இந்தியாவில இருக்க ரிவர் பிரம்மபுத்திரால இருந்து BRAH அப்படின்னு எடுத்திருக்காங்க, ரஷ்யால இருக்க மாஸ்கோவா அப்படின்ற ரிவர்ல இருந்து MOS எடுத்திருக்காங்க ஓகேங்களா. பிரம்மோஸ் அப்படின்ற பேரு, இந்த மிசைலோட பேரு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்க கொலாபரேஷன் வந்து இண்டிகேட் பண்ணும் ஓகேங்களா. சோ இது வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தயாரிக்கிற ஒரு மிசைல். இப்ப கரண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஏர்போர்ஸ் இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர் வெர்ஷன் ஆஃப் பிரம்மோஸ் மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. சோ எந்த டார்கெட் மேல டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலத்துல இருக்க ஒரு டார்கெட் மேல, லேண்ட் டார்கெட் மேலதான் இந்த பிரம்மோஸ் மிசைல், ஏர் வெர்ஷன் ஆஃப் பிரம்மோஸ் மிசைல் வந்து ரீசெண்டா இந்தியன் ஏர்போர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி 2017ல இந்தியன் ஏர்போர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபைட்டர் ஏர்கிராப்ட்ல இருந்து என்ன பண்ணாங்க, சி டார்கெட் மேல வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ஓகேங்களா. கடல்ல ஒரு டார்கெட் மேல வந்து இந்த பிரம்மோஸ் மிசைல் ஏர் வெர்ஷனை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. சோ அந்த முறை டெஸ்ட் பண்ணப்ப 2017ல உலகத்திலேயே நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் டு ஹவ் டெஸ்டட் தி ஃபாஸ்டஸ்ட் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் ஓகேங்களா. 2.8 மேக் ஸ்பீட்ல வந்து இந்த சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் வந்து டிராவல் பண்ணும். சோ உலகத்திலேயே நம்ம கண்ட்ரில தான் முதல் முறையா வந்து இந்த ஃபாஸ்டஸ்ட் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல வந்து அந்த முறை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஓகேங்களா. எந்த மெத்தட்ல, ஏர் டார்கெட், அதாவது ஏர்கிராப்ட்ல இருந்து ஒரு சி டார்கெட் வந்து தாக்கி அந்த மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஓகேங்களா. சோ அதுதான் முதல் முறை உலகத்திலே. சோ இப்ப கரண்ட் நியூஸ் என்ன, பிரம்மோஸ் ஏர் வெர்ஷன் வந்து பிரம்மோஸ் மிசைலோட ஏர் வெர்ஷனை ஒரு லேண்ட் டார்கெட் மேல இந்தியன் ஏர்போர்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க ஓகேங்களா. எந்த ஏர்கிராப்ட்ல இருந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மிசைல Sukhoi-30 MKI அப்படின்ற ஃபைட்டர் ஏர்கிராப்ட்ல இருந்தா பிரம்மோஸ் ஏர் வெர்ஷன் மிசைல வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்
ஃபிளைட் லெப்டினன்ட் பாவனா காந்த் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா, பாவனா காந்த் அப்படின்றவங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சேர்ந்த ஒரு ஃபைட்டர் பைலட். ஓகேங்களா, ஸோ இப்போ ரீசெண்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷி பிகேம் தி ஃபர்ஸ்ட் உமன் பைலட் ஆஃப் தி ஐஏஎஃப் டு பி குவாலிஃபைட் டு அண்டர்டேக் கம்பேட் மிஷன்ஸ் ஆன் அ ஃபைட்டர் ஜெட். ஓகேங்களா, ஸோ ஒரு ஃபைட்டர் ஜெட் மூலமா கம்பேட் மிஷன்ஸ் கேரி அவுட் பண்றதுக்கான அந்த கோர்சஸ் வந்து இவங்க ரீசெண்டா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, என்ன ஃபைட்டர் ஜெட் வந்து இவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, MiG-21 பைசன் ஏர்கிராப்ட். ஓகேங்களா, MiG-21 பைசன் ஏர்கிராப்ட் அப்படின்ற போர் விமானத்தை வந்து இயக்கக்கூடிய அந்த கோர்சஸ் எல்லாம் இவங்க வந்து இப்போ ரீசெண்டா முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஷி இஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் பைலட் ஆஃப் ஐஏஎஃப், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேர் என்ன, ஃபிளைட் லெப்டினன்ட் பாவனா காந்த். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் எலெக்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்கால எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு. ஸோ அந்த எலெக்ஷன்ல யார் வின் பண்ணிருக்காங்க, எந்த பார்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஎன்சி பார்ட்டி தான் வின் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ ஏஎன்சி பார்ட்டி வின் பண்ணாங்க. ஸோ இந்த சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்ட்ரியோட பிரசிடென்ட் எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பார்ட்டி வின் பண்றாங்களோ அந்த பார்ட்டியில வின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் சேர்ந்து தான் பிரசிடென்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதே போன்றுதான் இப்போ ஏஎன்சி பார்ட்டியில வின் பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வின் பண்ண லா மேக்கர்ஸ் எல்லாம் அவங்க வந்து சிறில் ராமபோசா அப்படின்றவர் சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்டா ரீஎலெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடென்டா சிறில் ராமபோசா தான் இருக்காரு. ஸோ இப்போ திரும்பியுமே அவர் வந்து பிரசிடென்டா ரீஎலெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடென்ட் யாரு, சிறில் ராமபோசா. ஓகேங்களா, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹூ ஹஸ் பீன் ரீசென்ட்லி எலெக்டட் அஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு கேட்பாங்க, சிறில் ராமபோசா அப்படின்றவர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லிக்விட் ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் டேங்க் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டா நம்ம கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் லிக்விட் ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் டேங்க் வந்து தயாரிச்சிருக்காங்க. யார் இந்த ஸ்டோரேஜ் டேங்கை தயாரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஆர்வி ஏசியா பசிபிக் அப்படின்ற கம்பெனியும், நெக்ஸ்ட் இஸ்ரோவை சேர்ந்த சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனும் சேர்ந்து தான் நம்ம கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் லிக்விட் ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் டேங்க் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ் டேங்க் வந்து ரீசெண்டா இஸ்ரோ சேர்மன் கே சிவன் என்ன பண்ணி வச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனாகிரேட் செஞ்சு வச்சிருக்காரு. ஓகேங்களா, ஸோ கொடி அசைச்சு இந்த ஸ்டோரேஜ் டேங்க் வந்து இனாகிரேட் செஞ்சு வச்சிருக்காரு. எந்த ஊர்ல இருந்து இனாகிரேட் செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரீ சிட்டி. ஓகேங்களா, ஸ்ட்ரீ சிட்டி அப்படின்றது ஆந்திர பிரதேஷ்ல இருக்க ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி. ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரீ சிட்டி அப்படின்றது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. ஸோ லிக்விட் ஹைட்ரஜன் வந்து எதுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா, சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் எது, ராக்கெட்ஸ். ஓகேங்களா, இந்த ராக்கெட்ஸ் எல்லாம் ஃபியூவலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் லிக்விட் ஹைட்ரஜன். ஓகேங்களா, ஸோ இந்த லிக்விட் ஹைட்ரஜனை ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஒரு டேங்க் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை பத்தின நியூஸ் தான் இது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கியூசெட் ஓபன் செஸ் டோர்னமெண்ட் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ கியூசெட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நடத்துற ஓபன் செஸ் டோர்னமெண்ட்னா கியூசெட் ஓபன் செஸ் டோர்னமெண்ட். ஸோ இந்தியாவிலேயே ஃபேமஸான செஸ் டோர்னமெண்ட் இது. இந்த செஸ் டோர்னமெண்ட் இப்போ ரீசெண்டாக கொச்சியில் நடந்துச்சு. யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையை சேர்ந்த ஏஆர் இளம்பருதி அப்படின்ற ஒரு சிறுவன். ஓகேங்களா, ஸோ சென்னையை சேர்ந்த ஏஆர் இளம்பருதி அப்படின்றவர் தான் வின் பண்ணியிருக்காரு. இவருக்கு வெறும் 10 இயர்ஸ் தாங்க, 10 வயசு தான் அது இவருக்கு. ஓகேங்களா, ஹி இஸ் தி யங்கஸ்ட் ever winner of the popular Qset Open Chess Tournament. ஓகேங்களா, youngest ever winner, அதனால இந்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதனால ரொம்பவே முக்கியம் இந்த டாபிக் வந்து. ஓகேங்களா, ஸோ youngest ever winner of Qset Open Chess Tournament இது இவர் தான், ஏஆர் இளம்பருதி அப்படின்றவர். ஓகேங்களா, இவருக்கு 10 வயசு தான் ஆகுது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டேஞ்சட்கோ பத்தின ஒரு நியூஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன், அதுதான் டேஞ்சட்கோ அப்படின்னு சொல்லுவோம். டேஞ்சட்கோ இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்ட் எனர்ஜி மற்றும் சோலார் எனர்ஜியை ப்ரொக்யூர் பண்ற ஒர்க்கை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் இப்ப டேஞ்சட்கோ தான் இந்த விண்ட் எனர்ஜி சோலார் எனர்ஜி எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இந்த ஒர்க்கை வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அவங்க இந்த சோலார் பவர் மற்றும் விண்ட் எனர்ஜி பவரை வந்து ப்ரொக்யூர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பெட்டர் ப்ரைசஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இவங்க வந்து இந்த ஒர்க்கை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேர்ல்டு டர்ட்டில் டே பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா, இன்னைக்கு May 23 உலகத்துல என்ன தினமா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு டர்ட்டில் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா, எந்த வருஷத்துல இருந்து இந்த வேர்ல்டு டர்ட்டில் டே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2000. ஓகேங்களா, 2000ல இருந்து தான் வேர்ல்டு டர்ட்டில் டே செலிப்ரேட் பண்றோம். இந்த தினத்தன்று ஆர்கனைஸ் பண்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் யார் ஸ்பான்சர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கன் டாட்டாஸ் ரெஸ்கியூ ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, இந்த என்ஜிஓ தான் இந்த ஆர்கனைசேஷன் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு 23 May வந்து வேர்ல்டு டர்ட்டில் டேவா செலிப்ரேட் பண்றோம். எந்த பர்பஸ்க்காக இந்த தினத்தை வேர்ல்டு டர்ட்டில் டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்க டர்ட்டில்ஸ் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த டர்ட்டில்ஸ் பத்தினா அவேர்னஸ் வந்து மக்கள் கிட்ட கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த வேர்ல்டு டர்ட்டில் டே வந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா,
நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் ஒன், வென் இஸ் வேர்ல்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே அப்சர்வ்ட்? ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 26th April. ஓகேங்களா, எவ்ரி இயர் 26th April தான் வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டேவை அனுசரிக்கிறோம். ஓகேங்களா, இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீச் ஃபார் கோல்டு, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மூலமாக ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் நிறைய பிஸ்னஸ் கிடைக்குது இல்லைங்களா, அதில் வந்து இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த ப்ரொவிஷன் மூலமாக இன்னும் அந்த பிஸ்னஸை வந்து எப்படி டெவலப் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வருஷத்துக்கான தீம் வந்து ரீச் ஃபார் கோல்டு, ஐபி அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Question number 2. Who has been appointed as the India's High Commissioner to Seychelles? Answer guess பண்ணுங்க. Answer பார்க்கலாம். ஆன்சர் வந்து தல்பீர் சிங் சுஹாக் அப்படின்றவர். ஓகேங்களா, ஸோ நம்ம முன்னாள் ராணுவ தளபதி தல்பீர் சிங் சுஹாக் அப்படின்றவர் தான் இந்தியாவுடைய ஹை கமிஷனர் டு செஷல்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Question number 3. Where was the recent ISSF World Cup 2019 held? ISSF அப்படின்னா இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ ரீசெண்டாக ISSF வேர்ல்ட் கப் வந்து எங்கே நடத்தினாங்க அப்படின்றத கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து சைனாவில் இருக்க பீஜிங். ஓகேங்களா, சைனாவில் இருக்க பீஜிங் அப்படின்ற சிட்டியில் தான் ரீசெண்டாக ISSF வேர்ல்ட் கப் 2019 வந்து நடந்துச்சு. ஓகேங்களா, இந்தியாவிலிருந்து யார் யார் மெடல் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மிக்சர் டீம் ஈவெண்ட்டில் அஞ்சும் மோட்கில் மற்றும் திவ்யான் சிங் அப்படின்றவங்க வின் பண்ணாங்க. அடுத்தது 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மிக்சர் டீம் ஈவெண்ட்ல மனு பக்கர் மற்றும் சௌரவ் சௌத்ரி அப்படின்றவங்க கோல்ட் மெடல் வின் பண்ணாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 4. ஹூ வன் தி செகண்ட் மார்ஷல் ஆஃப் தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அர்ஜன் சிங் மெமோரியல் இன்டர்நேஷனல் ஹாக்கி டோர்னமெண்ட் டைட்டில்? ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து சென்னையை சேர்ந்த ICF. ஓகேங்களா, இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி டீம் தான் வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணாங்க. ஓகேங்களா, இந்த ஹாக்கி டோர்னமெண்ட் யார் வின் பண்ணியிருந்தாங்க, சென்னையை சேர்ந்த ICF டீம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரன்னர் அப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாக்கி டோர்னமெண்ட்ல ஹைதராபாத்தை சேர்ந்த சவுத் சென்ட்ரல் ரயில்வே டீம் தான் ரன்னர் அப். ஓகேங்களா, ஸோ வின்னர்ஸ் வந்து சென்னையை சேர்ந்த ICF. நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 5. வாட் இஸ் மேரா இந்தியா? ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து மேரா அப்படின்னா மலேரியா எலிமினேஷன் ரிசர்ச் அலையன்ஸ் இந்தியா. ஸோ இந்த கேம்பெயினை யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். எதனால் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030 இந்தியாவிலிருந்து மலேரியா அப்படின்ற டிசீஸை வந்து எலிமினேட் பண்ணணும்னா அதுக்கு ரிலேட்டடான ரிசர்ச் ஒர்க்லாம் ஸ்பீடப் பண்ணணும், ஹரியப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ICMR என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேரியா எலிமினேஷன் ரிசர்ச் அலையன்ஸ் இந்தியா அப்படின்ற கேம்பெயின் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. எங்கள் கண்ணாடிகள்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கண்ணாடிகள்வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம்.